ஒரு நாயை உனக்கு மாடியிலிருந்து தூக்கி போட்டாண்டு அதை எத்தனை நாள் காட்டினீங்க நீங்க? ஒரு நாய்க்காக எத்தனை மணி நேரம் இப்ப சிறப்பு செய்திகளை வாசிக்கிட்டு இருக்கிற? இங்கே மனிதர்கள் அடித்துக் கொல்லப்படுகின்றார்களே, உன்னுடைய கண்ணுக்கு தெரியல? இந்த மனிதர்கள் எத்தனை பெண்களை 75 வயசு மூதாட்டி அடிக்கிறாங்க. 75 வயசு மூதாட்டி அந்த பெண்மணியால நடக்க முடியல, அந்த பெண்மணியை போட்டு அடிக்கிறான், ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்து அடிக்கிறான். ஏட்டா, ஹாஸ்பிட்டல் இருக்கலாம் தீவிரவாதியா? 4 வயசு 3 வயசு சின்ன குழந்தைய மண்டையில அடிச்சு மண்டையை தெரிக்க வச்சிருக்கிறாங்க. ரத்த கலரியாக அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கின்றது, கண்கூடா பாக்குறோம். இந்த செய்தியை முஸ்லிம் நீ பார்க்காதரா? மனுஷன்தானா? அந்த மனிதன் என்ற அடிப்படையில அந்த மனிதனுக்கு நாம செய்ய வேண்டும். அந்த செய்தியை மனிதாபிமான மனிதநேயத்தை படுகொலை பண்றானே, இதை நாம மக்கள் மத்தியில கொண்டு போய் காட்டணும்னு நினைச்சியா? அப்படிப்பட்ட எண்ணம் முன்னிடத்துல வந்துச்சு. நாளைக்கு உன்னுடைய அம்மாவுக்கோ பிள்ளைக்கு நாளைக்கு இந்த கதி ஏற்படாது, என்ன நிச்சயம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்படிலாம் ஆட்டம் போட்டவனே எல்லாம் அல்ல ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நமக்கு கையில வந்து அதிகாரம் இருக்கின்றது, ஆட்சி இருக்கின்றது, மீடியா இருக்கு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கவனுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம். இப்படி நீ வந்து இருட்டடிப்பு நீ பண்றிய, நீ இருட்டடிப்பு நீ செய்யக்கூடியது இதெல்லாம் வந்துட்டு அல்ல ஒரு திருப்பு திருப்புனா முடிஞ்சு வச்சு டோட்டல் அம்புட்டும். அலம் தரக்கைக்கு ஃபால ரப்புக பியார் இரமதாத்தில் ஹிமாத் அல்லதி லம் யுஹலக்கும் இதுல் ஃபில் பிலாத். இந்த ஆதுடைய கூட்டத்தை பற்றி செய்தி உங்களுக்கு வந்துச்சா? தூண்களையுடைய ரம்முவாசிகளை பற்றி அல்ல அவங்களை என்ன ஆக்குனாலும் தெரியுமா? அவங்கள மாதிரியான ஒரு மிக வலிமையான படைப்பை நாம இதுக்கு முன்னாடி படைக்கலாம். அப்படிப்பட்ட வலிமையானவங்க அவங்க இருந்தாங்களாம். அல்ல என்ன செஞ்சான் தெரியுமா? அவங்கள ஒரு காற்றை தான் அனுப்பினான், ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு மெட்டீரியலை கூட வச்சு அடிக்கல, அல்ல ஒரு காத்து அனுப்புறான், எல்லாம் காலி டோட்டலா. அவங்கள மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பை அல்ல தீலம் யுஹலக்கும் இதுல்ஹாவில் பிலால், அந்த மாதிரியான ஒரு வலிமையான படைப்பை இதுவரைக்கும் நான் படைத்ததில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஒரு படைப்பாக அவன் இருந்திருக்கின்றான் என்று பாருங்க. தங்களுடைய அந்த குகைகளை கொடைஞ்சு வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னும் ஃபிரௌனுடைய படையை நான் என்ன ஆக்குனேன் பாரு அப்படின்னு அல்ல. தன்னுடைய வேதனை என்ற சாட்டியை நான் கையில் எடுத்தேன், நீ பொழைக்க மாட்டேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அந்த எச்சரிக்கையை இவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். என்ன, நீ போடுற ஆட்டம்னா அல்ல ஒரு சாட்டை எடுத்தானா முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த மீடியாக்கள் ஊடக பயங்கரவாதிகளுக்கு சொல்லிக் கொள்கின்றோம், நீ எதை எதையெல்லாம் சொல்லணுமோ அதையெல்லாம் இருட்டடிப்பு பண்ற. இந்த செய்திகளை நாம சரியான முறையில மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து நாம வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும்.